அடடா என்ன கூட்டம், என்ன மாலை, என்ன கை கட்டது, இனியப்ப என்ன ஆரவாரம், அடடாடா இருக்கு. ஒரே என்ன 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 பாட்டாவே இருக்கு. நேற்று ராத்திரி சீரணி அரங்குல நடந்த கூட்டம். சீரணி அரங்கா? இல்ல இல்ல இல்ல, நம்ம டாக்டருக்காக உட்டன்சு ஹோட்டல்ல நடந்த கூட்டத்தை பத்தி சொன்னேன். ஓஹோ, அந்த கூட்டத்துல நீங்களும் நம்ம டாக்டரை பாராட்டி பேசுவீங்க. என்ன விட பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வந்து பாராட்டி பேசுறாங்க நம்ம டாக்டரை பத்தி. சரி, அவரை பாராட்டுறது நம்மள பாராட்டுற மாதிரி நினைச்சு நான் சும்மா இருந்துட்டேன். நல்ல வேலை அவங்க பழைச்சாங்க. பாத்தியா, மருந்து கொடுக்காமையே அவங்கள பழைக்க வைக்கிறேன். ஐயோ, நம்ம டாக்டர் மேனாட்டுக்கு போய் ஆபரேஷன்ல பல சாதனைகளை கத்துக்கிட்டு வந்திருக்கிறார். அதோட இன்னொன்னு கத்துக்கிட்டு வந்திருக்கிறார். என்ன சார்? லேசா தண்ணி போடுறாராம். ஐயோ, தண்ணி போடுறாராம். ஏற்கனவே அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இப்ப இது வரையா நல்லா இருக்கு சார். அட சரிதான் விடப்பா, என்ன மாதிரி பெரிய மனுஷன் சில பேருக்கு இப்படி நல்ல பழக்கம். இத மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறது சகஜம்தான். விடு, ஏன் உங்களே பாதிக்கிறோம். நான் தண்ணி போடுறேன், என்ன மனைவி சொன்னவன் விடிய பலாத்காரமா கொடுத்தா ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸ் ஒரு மரம் காட்டுறீங்க. என்னங்க என்னங்க, மணி ஆறாச்சு, இன்னும் என்ன தூக்கம், என்ன லட்சுமி? பெரியவங்க தப்பு செஞ்சா பசுமரம் தாணி போல பதிஞ்சிடுமா. இத பாருங்க, நீங்க அவன் முன்னாடி குடிக்க கூடாது, சிகரெட்டு கூட குடிக்க கூடாது, தெரிஞ்சதா? குட் மார்னிங், குட் மார்னிங், கமான் கமான் கமான். வணக்கம்மா. பெரியாள் நீ, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல வணக்கம், எனக்கு தமிழ்லயா? அப்பா பாருங்கட்டேன், அவருக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும். சரிதா, வீட்லயும் மொழி பிரச்சனையா? மொழி பிரச்சனை இருக்கட்டங்க, ஏன் பிரச்சனை? அது என்னடா, அது ஓம் பிரச்சனை? அதான் அங்க உணவு பிரச்சனை. இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டேன். வழக்கம் போல சமைக்க வேண்டியதானே? வழக்கம் போல வாழக்கா புரியல் தான், பாலு பிரச்சனை. இவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான். என்னங்க இது, கண்ணங்கூட பல் தேய்ச்சிதான் காஃபி சாப்பிடுறான். நீங்க டாக்டரா இருந்துகிட்டு லட்சுமி, ஃபாரின்ல எல்லாம் பெட் காஃபி சாப்பிடுறதா நாகரிகம்? நல்லா இருக்குங்க உங்க நாகரிகம். பண்பாடு ஒழுக்கம் எதுவுமே இல்லாத பழக்கத்துக்கு பேரு நாகரிகம். ஏ கண்ணா, நமக்கு வேண்டாண்டா உங்க அப்பா நாகரிகம். ஆனா அவரை போல படிச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கணுமா? டேய் கண்ணா, நீ ஏ சொல்ற, நீ அம்மா பிள்ளையா இல்ல அப்பா பிள்ளையா? சொல்லுடா. நான் அப்பாவுக்கு உள்ள தப்பாம பிறந்திருக்கான். 32 பல்லு, 10 நாள் வாய மூடலையா? சரிடா, எழுதி காட்டு, எழு. என்ன சொல்றான்னு புரியல. கொட்டாய் விட்டேன், வாய் நின்று விட்டது. நீ ஏன் கொட்டாய் விட்ட? அதுதான் நிக்கிறது தெரியவில்லை. எழுதி கொட்டாய் விட்ட, கம்மவுண்ட வா. இருக்க மாட்டான் போட்டு, அப்படி இரு, அப்படி இரு, இரு. நல்ல ஐடியா டாக்டர். சீக்கிரம் சீக்கிரம். இல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத, குணப்படுத்திடலாம். 7-8 காக்காய தின்னுக்கறோம். ஐயோ, வாய் பெருசாவே போட்டுருக்கு டாக்டர். என்ன செய்யறது, பெரிய டாக்டர் இல்லையே, எப்படியாவது குணப்படுத்தணுமே இவனுக்கு, அப்பதான் நமக்கு நல்லது இல்லையா? எப்படி மறுபடியும் வத்தி குச்சியில போகாது, கொல்லி கட்டையானதான் குணப்படும். நீங்க செஞ்ச ஆபரேஷனை பாராட்டி லெட்டர் எழுதி இருக்கிறார் சார். லண்டன் டாக்டர் ராபின்சன் ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட கன்சல்டிங் கேட்டு இருக்கிறாரு.
மற்றதெல்லாம் லோக்கல் லெட்டர்ஸ் சார். வெரி குட். டுடே ப்ரோகிராம் at 8:15 AM ஆபரேஷன், 12:30 AM சிங்கப்பூர் டாக்டருக்கு பேட்டி, 3 PM வார்ட் சுற்றி பார்த்தல், 5:30 PM இன்டர்வியூஸ், 6 PM ஆல் இந்தியா ரேடியோக்கு பேட்டி, 8 PM as usual personal hours. ஓகே. உங்க மனைவிக்காக உங்க ப்ரோகிராம்ல ஒரு மணி நேரமாவது ஒதுக்க கூடாதா? வாட், 1 hour? இம்பாசிபிள். ஒரு மணி நேரம் ஒதுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு சீரியஸ்? தன் மனைவிக்கு கூட நோய் வந்தாதான் கணவன் டைம் ஒதுக்கணுமா? அக்கா, ஒவ்வொரு மனுஷனும் தன் மனைவிக்கே நேரத்தை எல்லாம் ஒதுக்கணும் நினைச்சா உலகத்துல பொது தேவைக்கு இடம் இல்லாம போயிடும். வாடி வாயாடி, எங்க ரெண்டு நாளா காணோம்னு பார்த்தேன். ஆமா அப்பா சௌக்கியமா? டாக்டரா நான் இருக்கப்போ அப்பா சௌக்கியத்துக்கு என்ன கருத்தல்? அக்காவும் தவிச்சு ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, பேசிட்டு இருங்க. கமான நான் கான்வென்ட்ல டிராப் பண்ணிடுறேன். கண்ணா கமான். அந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா பால் சோறு விட்டாங்க, இந்த கண்ணனுக்கு இது அப்பாவோட பிரசன்டேஷன். நோயாளிகளுக்கு ஏதாவது பிடிக்கும் நீ கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு டாக்டருடைய சண்ணுங்கிறத சூப் பண்ணிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கண்ணா அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்,
நீ டிரைவர் கூட வீட்டுக்கு போப்பா. சரிப்பா. நீ எப்படி இங்க வந்தது? உன்னை பார்க்க தான் இங்க வந்தேன். என்ன பார்க்க வந்து வெளிய நிக்குது? ஏன் வீட்டுல அட்மிட் ஆயிருக்குது? உனக்கு என்ன வியாதி? எனக்கு தான் ரெடிமேட் வியாதி வயிற்றுல இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிட்டு நம்மளுடைய காதலி ஒரு செட்டப் பண்ணலான்னு அங்க லீவ் போட்டு வந்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப செலவாகுது, அதுக்கு நீ என்ன பண்ணது? ஆகட்டுமா, இதுக்கு தான் வீட்டுக்காரன் எத்தனை பேர் இருக்கான், அதுல ஒரு பெரிய பேர வந்துட்டா மாட்டிருக்கிறான், எக்கச்சக்கமா வாங்கியிருக்கிறேன், என்னாக போறனோ. அது இருக்கட்டும். சித்ரா, இங்க நாம தனியா பேசுறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? இது ஹாஸ்பிட்டல், இந்த கம்பவுண்ட் இருக்கு, அது உங்க காதலிக்குதோ காதலிக்குதோன்னு சொல்லி ரொம்ப தொல்லை கொடுக்குது, பொறுக்க முடியல. இதுக்கு நீ ஏதாவது வழி பண்ணுது? அது அப்படி சொல்லும் போது எட்டி அரைஞ்சிட வேண்டியதானே? அப்படி செய்தது எனக்கு வேலை போகுது, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, அதுக்குதான் உங்ககிட்ட சொல்லுது. சரி விடு, அதன் கால கையை ஒடிச்சு நான் பெட்ல போட்டுறேன். அப்படி செய்தாலும் வேலை போகுது, இதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்குது. என்ன இந்த பேசுறது மட்டும் இவ்வளவு நேரம் பேசுறீங்க? என்ன மாமா மாமா சொல்ல நல்லா வஜன சார், கம்பவுண்டர் சார், நரசம்மா உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்களே, என்ன விஷயம்? இல்ல கண்டா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த பொண்ணு மேல நான் உசிரையே வச்சிருக்கேன், அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் உயிர் வாழ முடியாது. என்ன பாத்தியா, சித்திரான பச்சை. ஆமா, அந்த பொண்ணை நான் லவ் பண்றத உங்ககிட்ட சொல்லிச்சுடா, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணு மாதிரி. அப்படியா அப்படியா, பொண்ணு விட்டு காமாட்ட உன் காரை பிடிக்கிறதுல தப்பே இல்ல. ஒரு செட்டப் பண்ணிக்கூடாதுக்கு ஒரு ஐடியா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீ செட்டப் பண்ணி வைக்க, உனக்கு ஒரு தனி இடத்தை நான் செட்டப் பண்ணி வைக்கிறேன். சீக்கிரமா செய்ய செய்யற, சாத்து குடிக்காமி ஜூஸா கூட குடிக்கிறேன். இது ரொம்ப அலையிறான், இவனை வச்சு நாம ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். ஏன் பாப்பா படிக்க விட்டு வந்துச்சு இங்க வந்துட்டேன்? வந்துருவான் கண்ணே, அவங்க அப்பா மாதிரி சொன்னா சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். பாத்தியா, டாலு வந்து நிக்கிறான். அப்படியா, அம்பாரே நேர பிரத்யட்சமானவாறு வந்திருக்கு, நேற்கு இந்த டாக்டர் மருந்து எல்லாம் நம்பிக்கை கூடிய கரே. கோயிலுக்கு போய் தெய்வத்தை பார்க்க கொஞ்ச நேரம் கூட காத்து நிக்காதவங்க தம்பி, இங்க வந்து டாக்டர் பார்க்க மணிக்கணக்கா காத்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எப்படியோ அத்தா கிட்ட தெய்வ நம்பிக்கை இல்லாட்டாலும் அதை மத்தவங்க மேல பிடிக்க மாட்டாரு, அந்த விதத்தை நீ கொடுத்து வச்சவதான். உன் அக்கா புருஷனை நீ வேண்டி வச்சுக்கணும். சரி சரி, உன் டியூட்டி உனக்கு, என் டியூட்டி எனக்கு. இதெல்லாம் மத்தவங்க கொடுத்துறேன். சரி, இளகண்டம் இந்த பிரசாதம் தானா? ஆமா, பொங்கல் புளியோதரை எல்லாம் கிடையாது. அம்மா பிற சாதம் சொன்னாங்களே, உனக்கு சாதங்கிற வார்த்தை காதல உண்ட கூடாத. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே குரியம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே. அம்மா ஐயா, இங்க காலையிலே ஆரம்பிச்சு தரமா? இருக்கலையே பூஜை முஷ்டு. எனக்கே பூச நினைக்கிறிய, இந்த விபூதிய பூசிக்கிறதையும்
வெறும் கல்லுலையும் படத்திலையும் இருக்கிற கடவுளை எல்லாம் வணங்குறதையும் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவன் உன் கணவன் உனக்கு தெரியாது. தெரியுங்க, ஆனா இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு செக்ரட்டரி ரோசி சொன்னாரு. அதுக்காக விசேஷமா கடவுளை கும்பிட்டு எதிர்த்தி பூரா விதிய தடை அனுப்பலாம்னு நினைக்கிறியா? எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷனுக்கு உயிரை கொடுத்த கடவுள் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்களை போன்ற டாக்டர் கிட்ட தாங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பிரசாதத்தை. லட்சுமி லட்சுமி, கடமையும் பொறுப்பும் டாக்டருக்கு உண்டுன்னு சொல்லு, ஒத்துக்கிற. ஆனா இந்த கடவுள் பேரெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. கண்ணை இமயமாத்தினா பார்வை போயிடுங்கிறதையும் கணவனை மருவி ஏமாத்தினா வாழ்க்கை போயிடுங்கிறதையும் நல்லா உணர்ந்தவங்க தான். நான் எங்க உங்களை ஏமாத்த போறேன்? கடவுளோட நான் கத்துக்கிட்ட தொழிலைத்தான் பெருசா மதிக்கிறேன். அந்த தொழிலை கொடுத்ததே கடவுள் தாங்க. இல்ல, என்னுடைய முயற்சி என் திறமை. தெய்வம் நமக்கு தெரியாம கொடுக்கிற சக்திக்கு பேர் தாங்க முயற்சி திறமை எல்லாம். லட்சுமி உனக்கு பத்தி ரொம்ப முத்தி போச்சு. அலறி இறந்து போனா ஒரு மனிதனுக்கு எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. முதல் இரண்டு இழந்தவனா, மூணாவது இழந்துட்டா என்னையே நான் இழந்துடுவேன் டாக்டர், என்னையே நான் இழந்துடுவேன். மிஸ்டர் செல்வராஜ், நான் செய்த ஆபரேஷன் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. டோன்ட் வரி சார், ஆபரேஷன் ரெடின்னு டாக்டர் வசந்தி மூர்த்தி சொல்ல சொன்னாங்க. எஸ் இஸ் கமிங். தைரியம் அருங்க மிஸ்டர் செல்வராஜ், கான்பிடன்ஸ் இஸ் தி பேஸ்மெண்ட் ஆஃப் லைஃப். என்னுடைய மனதிருப்திக்காக நான் சொல்றதை கேட்டுத்தான். இந்த செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே அளிக்கலாம். டாக்டர், நீங்க செய்த பெரிய உதவிக்கு முன்னாடி இது என்னுடைய மிகச்சிறிய நன்றியா இருக்கும். பிளீஸ். நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த சேலஞ்சு நினைச்சேன். சிரிப்பு வந்தது தர்சால். மிஸ்டர் செல்வராஜ், உங்ககிட்ட நிறைய படம் இருக்கலாம். அதுக்காக நீங்களே சொன்னாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்க நான் தயார் இல்ல. ஆபரேஷனுக்கு என்ன பீஸ் உண்டோ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். நம்ம டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தார, அப்ப அவரை கவனிச்சுங்க. அதிகமா குடிச்சிட்டு
நாம பேசிட்டது அவர் காதல முடிச்சு போட்டு இருக்கு. அப்படியா மிஸ்டர் செல்வராஜ்? செல்வராஜ் இவரு பெரிய டாக்டர், கிட்டோம் நோயாளிகளின் உயிரை காப்பாத்ததா கடவுள் டாக்டரை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சான். இப்படி இந்த மக்கள் குடிச்சிட்டு உயிர்களை விளையாடுகிறார். மிஸ்டர் செல்வராஜ், டாக்டர்கள் எவ்வளவுதான் திறமை ஆபரேஷன் செஞ்சாலும் பேஷண்ட்கள் இறந்து போறது நோய்களுடைய தன்மையினால்தான். ஆபரேஷன்ல நோயாளிகள் இறக்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய மனைவி வந்ததுக்கு நீ காரணம், நீ குறிச்சிட்டு ஆபரேஷன் செய்ததுனாலதான், நீ கடலை குறைவனாலதான் நான் குற்றம் பார்த்தேன். எனக்கு குடிப்பழக்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலயோ உங்க மனைவியை படிக்கொடுத்த துயரத்தினாலையும் தான் இப்ப எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்னென்ன? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நடந்தது என்ன எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மனைவியை காப்பாற்ற பயன்படாத பணம் அவளை அநியாயமா சாகரிச்ச உங்க பழி வாங்குவாது பயன்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் சரி, உங்க டாக்டர் பாக்குறேன். அம்மா, ஐயாவை மட்டும் ஆபரேஷனுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாமே. நான் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் பயன் இல்லாம போச்சு சொல்லையா. நான் கும்பிட தேவெல்லாம் என்ன கை வெட்டிருச்சு. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? எங்க சேலஞ்ச் பண்ணி போனீங்களே, உங்க திறமைக்கு சவால் விட்டு போனீங்களே, அந்த சேலஞ்சிலையும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணீங்க. நம்ம மனசாட்சி திருப்தி பண்ணிக்கதாவது ஆபரேஷனுக்கு முன்னாடி குடிக்கலையா? ஆபரேஷன்ல நீயா இறந்ததுக்கும் நான் குடிச்சதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. என்னுடைய திறமைக்கு முன்னால இந்த நாடே அடிபடிஞ்சு கிடக்கு. வாஸ்தவம் தாங்க. ஆனா உங்க கிட்ட இருக்கிற கெட்ட குடிப்பழக்கத்துக்கு முன்னாடி உங்க திறமையெல்லாம் அழிஞ்சிடுவோன்னு தான் பயமா இருக்கு. லக்ஷ்மி, என் திறமையில எனக்கு என்னைக்கு நம்பிக்கை இருக்கு? இவனோட பெரிய தலையா போச்சு. போட்ட சரிக்கு வந்து இடுப்பே போச்சடா பாவி. இந்த கட்ட பக்கத்தை நீ மாத்திக்கவே மாட்டியா? அதுங்க என்னை அறியாமலே நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். உன்னை அறியாமல வாசல் கழட்டி தூக்கி எறி பார்த்தோம். இது காசு கொடுத்து வாங்கினதுங்க. அந்த பழம் இல்ல, பார்க்க வந்தவங்க கொண்டாந்தது. பார்க்க வந்தவங்க கொண்டாந்ததா? இரு. நீங்க குடிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். இதுதான் உங்ககிட்ட கேக்குற கல்யாண பரிசு.
இத போய் இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டியே, என்னால எப்படி கொடுக்க முடியும்? வேற ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு கொடுத்துருப்ப. வசந்தி, எதுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். ஒரே காய்கறி பாத்திரம் போட்டு வச்சிருக்கேன். இப்ப நான் இங்க ரெஸ்ட் எடுக்கிறது. கல்யாண வீடு அப்படி தாண்டி இருக்கும். அதுல நீ மாப்பிள்ள வீட்டுக்காரர் வந்திருக்கிற சமயத்துல நீ அங்க இங்கே ஆட்ட போட்டுக்கிட்டா பாக்க நல்லா இருக்குமா? இப்ப உனக்கு என்ன வேணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரட்டை அடிக்க ரூம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, இந்த பத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு வைக்கிறேன். ஆமா, நீ தூங்க வரலையா? பிடிஞ்சா கல்யாணம், எவ்வளவோ வேலை இருக்கு. நான் தூங்கிட்ட கல்யாணம் வேணும், யார் கடுப்பா? சரி சரி, நீ தூங்கு, இப்பதான் முகம் நாளைக்கு களவா இருக்கும். அந்த கம்பவுண்டருக்கு ஒண்ண செட்டப் பண்றதுக்காக அவன் எனக்கு பண்ண செட்டப் இது. இந்த சான்ஸ்லயே நம்ம கல்யாணத்துக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கிறோம். உட்காரு சித்ரா. நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோமா இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி முறையோட கல்யாணம் பண்ணிக்கிறோமா? கல்யாணத்தை பத்தி நீ பேசுறீங்க, யாராவது வந்தா என்ன பண்ணுது? யாரும் வரமாட்டாங்க. அங்க பாரு, நமக்காக ஒரு வாட்ச்மேன் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒண்ணும் பயப்படாத, இப்ப அவரு நமக்கு காவல்காரர். உட்காரு சித்ரா. நீலகண்டா செட்ட பண்ணிட்டியா? நினைச்சீங்களா? காதல்லையும் நாங்க கட்டுப்பாடு உள்ளவங்க தாண்டி. யாரு கண்டா? நீ சொல்ற அங்க நம்பளவாக்கோ. சரி சரி, நேராச்சு, வாங்க நம்ம போலாம். காலையில 5 மணிக்கு டூம் 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 பி 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 பி. சரி சரி, வாங்க வாங்க போலாம். Thank you.
என்னுடைய பழக்கத்தை இவ்வளவு தூரத்துக்கான பிறகு உங்க கூட எடுத்து உங்களுக்கு மனசு இல்ல இல்லையா? இல்ல, எனக்கு இன்னைக்கு ரெண்டு தெரியணும். இந்த கூட நிறுத்த போறீங்களா இல்லையா? லட்சுமி, அந்த பழக்கத்தினால நிறுத்த முடியலையே. நிறுத்த முடியல,
உங்க பேஷன் மீன உயிரை குடிக்க காரணமா இருந்தக்கூடிய என் தங்கச்சி வசந்தி மானத்தை பறிக்க காரணமா இருந்தக்கூடிய இன்னமும் விட முடியாது நான் சொல்றீங்க. அட கடவுளே, இப்பவும் குடிச்சிட்டு தான் பேசுறீங்களா? அவர் ஃபாரின் ரிட்டர்ன்மா, அவருக்கு பிடிப்பழக்கம் இம்போர்ட் ஆயிருக்கு. கடவுளை மறந்தீங்க, உங்க சொந்த விருப்போடு விட்டுட்டேன். ஆனா கடமையை மறந்தா கூடாதுங்க, கூடாது. உங்களை இப்படியே விட்டுட்டா நீங்க குடிச்சு டாப்ரேஷன் செஞ்சு இன்னும் எத்தனை உயிர்களை பலியாக்க போறீங்களோ, எத்தனை பெண்களோட வாழ்க்கையை பாழாக்க போறீங்களோ, இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்களா? சரி, நீங்க ஒரு முடிவுக்கு வராட்டாலும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்க என்னைக்கு இந்த குடிய வர்றீங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுல ஒழுங்கா குடித்தல் நடக்கும். நீங்க என்னைக்கு முழு மனுஷனா திரும்புறீங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டை வாசப்படியும் இருப்பேன். இது நம்ம கண்ணல சத்தியம். வேலைக்காரனா மாறிடுவேன் போல இருக்கு. நீலகண்டம், நான் எப்ப போவேன்? நம்ம கையில என்ன இருக்குது? நேரங்காலம் வந்துட்டா போய் சேர்ந்துட வேண்டியதானே. நான் அத கேக்கல. என்ன எப்ப அனுப்புவாங்க? முடிஞ்சிருச்சுன்னா அனுப்பிச்சுருவாங்க. ஒரு கும்பலே கூட வரும், ஏன் கவலைப்படுறேன்? ஐயோ, அங்க என்னங்க நீ கட்டாத? எனக்கு மருந்து எங்கிட்ட தான் இருக்கு. ஏன் பாத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க? கொடுத்துருங்க. அட இதாங்க. ஏன் சார், இந்த வியாதி எல்லாம் போயிருமா? போறதுக்கு தான் வந்திருக்காரு. நம்ம வேலை முடிஞ்ச வரைக்கும் பாக்குதுவோம், இல்லன்னா ஆண்டவன் காப்பாத்துது. என்ன பொண்ணும் தெரியாது, நம்ம டாக்டர் தான் காப்பாத்தணும். எப்படியோ குத்து மதிப்பா யாராவது காப்பாத்திட்டா? சார், டாக்டர் சார், டைம் 10:30 மேல ஆகுது. இன்னும் வார்டு சுத்தி பார்க்கவே இல்லையே. மறந்து போச்சு, டாக்டர் மூர்த்திய போய் பார்க்க சொல்ல. சித்ரா, நம்ம டாக்டர் கரெக்டான நேரத்துக்கு வார்ட சுத்தி பார்க்க வருவாரு, இன்னும் வரலையா? இல்ல, அது குடும்பத்துல ஏதோ கஷ்டம், அதனால டாக்டர் மூர்த்தி இல்ல, அது வந்து பாக்குது. நம்ம ஐயா எவ்வளவு பெரிய டாக்டர், கடவுள் அவருக்கு போய் இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் கொடுத்துட்டா என்ன பண்றது? எல்லாம் அந்த விதி இல்ல, விதி அது கரெக்ட். சித்ர, உலகத்துல பெரிய பெரிய மனுஷங்களோட திறமை எல்லாம் அவங்க குடும்ப கஷ்டத்தினாலேயே காணாம போயிடுது, மறைஞ்சு போயிடுது. ஏன் என்னையே எடுத்துக்க. உனக்கு ஏரியா திறமை, உனக்கு என்ன கஷ்டம்? ஒன்னா ரெண்டா நினைச்சது நடக்கலையே. இரு, பெரிய டாக்டர் சொல்லி உன்னை என்ன பண்ணது பாரு. சித்ரா, சொல்லால குத்துரா. ஏற்கனவே என்ன பண்ணுது? கை வலிக்குத? இல்ல, வேற என்னமா வேணும்? நம்ம கண்ணன் இப்பெல்லாம் ஏமா மாத்தத்துக்கே வருது இல்ல, என்ன ஏன் பாக்குறது இல்ல? கண்ணனுக்கு என் மேல கோவமா? இல்லம்மா, அவ ஊர்ல இல்ல, அம்மா கூட தாத்தா வீட்டுக்கு போயிருக்கம்மா. தாத்தா வீட்டுக்கு போயிருக்க. எனக்கு ஆபரேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு தைரியம் சொன்னா, இப்ப எனக்கு கண்ணனை பாக்கும் போல இருக்கு. போன் பண்ணி அவ இருக்க மாட்டாமா, நாளைக்கு வரும்போது நான் கட்டாயமா கூட்டிட்டு வரேன். கௌரி, நீ இங்கே இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டாக்டர் தொந்தரவு பண்ண கூடாதுமா, வா நாம போலாம். நீ தான் தொந்தரவு பண்ற, நான் கண்ணனை பார்க்காம வர மாட்டேன். கௌரி, நாளைக்கு வரும்போது நான் கட்டாயம் கண்ணனை கூட்டிட்டு வரமா, போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. அர்ஜுனர்களால கொலை செய்யப்பட்ட சிஷ்யன் கச்சனை சுக்கராச்சாரியன் ஒவ்வொரு தடவையும் உயிர் கழிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. முடிவா ஒரு நாள கச்சனை கொண்டு சாம்பலாக்கி மதுவில கலந்து அதை முனிவர்கிட்டயே கொடுத்துட்டாங்க. ஏமா, எல்லாம் தெரிஞ்ச முனிவர் கூடவா கொடுத்தாரு? என்ன செய்யறது, அப்படிப்பட்ட முனிவர்கிட்டயும் இப்படிப்பட்ட குறிப்பிற்கு இருந்துச்சு. சிஷ்யங்கள் எல்லாம் சொந்த மகன்களுக்கு சமம்னு சொல்வாங்க. கச்சனோட சாம்பல் கலந்த மதுபானத்தை அதை புரிஞ்சுக்காக அந்த முனிவர் எடுத்து குடிச்சிட்டாராம். ஐயோ, குடிப்பழக்க உள்ளவங்க உங்க மக உயிரை கூட குடிச்சிருவாங்க. ஆமாண்டா கண்ணா, குடிங்கிற அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டா. மகனும் தெரியாது, மனைவியும் புரியாது. அப்படி இருக்கும்போது அப்பா ஏன்மா குடிக்கிறாரு? அந்த பாழு குடிப்பழக்கத்துல இருந்து அவர் திருப்பணுங்கிறதுக்காக தான் அவர் பேச்சுக்கு டூ விட்டுட்டு நாம இங்க வந்திருக்கோம். நீ அப்பாவை பார்க்க கூடாதுன்னு நான் ஏன் சொன்னேன் இப்ப உனக்கு புரியுதாமா? புரியுதுமா கண்ணா. அவன் சொந்தக்கார பின்ன முழுங்கிட்டாங்க. எப்பவோ முழுங்கினா பாதுங்கன்னா பின்ன முழுங்கிட்டாங்க. போகாது, செரிக்கலங்கிறியா?
இல்லங்க சேஃப்டி பின். நான் சுகையில குதி. ஆமாங்க ஆமாங்க. அதே முழிக்கிட்ட ஆமாங்க. என்ன டெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறான். அவன் ஏன் பின்ன போடுறான்? இரும்பு சாமான் எதை கண்டாலும் இந்த பையன் முழுங்குவாங்க. இரும்ப கண்டா முழுங்கிடுறான். ஆமாங்க. என்ன கண்ணு முடி அப்படியே நின்னு போச்சுது? ஏதாவது முடிஞ்சுட்டானா முடிய வேலை செய்யாதுங்க, போயிடுவான் போல இருக்குதாங்க. அப்ப போப்பாரு. இப்படி இல்லைங்க, இப்படி போயிடுவான். அப்படி போயிடுவாங்க. சரி, இப்படி கொண்டு போய் படுக்க வைடா, கொண்டுடுவான். காந்த குச்சி எடுத்துட்டு படுக்க வை, படுக்க வை, படுக்க. கமான் கமான் எங்க அந்த இதடு பாவி, இந்த ஆளை துண்டு போட்டு அனுப்பிச்சது முடிவா? எங்கப்பா அந்த காந்த கம்பி கொண்டா இங்க வாங்க. அடி வயத்துல இருந்து குத்தி தொண்ட வரையில போட்டான். பாவியை கொண்டு அனுப்பிச்சுட்டு பையன் என் தலையில போட்டு அப்படியே டம 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 தட்டி தொண்ட வரையில கொண்டுகிட்டு வாரு. இரு, சண்டை அடிச்சு கத்துக்கிறியா? சண்டை அடிச்சு கத்துக்கிறியா? முள்ள தட்டு, முள்ள தட்டு, தட்டு. மச்சா மாமா விளையாட்டா போச்சு. இரு வாரு. என்ன வெளியே வா அப்படின்னு எழுதுறீங்களா? இல்ல, வெளியில வராதே, வந்துட்டு உள்ள போ. ஆண்டு ஆண்டு எங்க சின்னது எங்க வாய தர்ற பாவி. ஒரு சாப்பு கடை பின்ன முழுங்கிருக்கிறானப்பா. டாக்டர் குச்சி போட்டு முழுங்கிருக்கிறான். அது திறந்திருந்ததுன்னா குரல்ல குத்துன்னு அவனுக்கு தெரியும். டாக்டர் நல்லா பாருங்க, உள்ள பக்கெட்டு டபரா தமிழர் ஏதாவது இருக்க போகுது. வாயா கிணறு நினைப்போ? அது ஓட்டலுக்கு பின்னால இருக்கிற கிணறா நினைப்பு. டபரா தமிழர் இருக்கா பாரு. டாக்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு என்னப்பா? இப்ப எனக்கு பசிக்குதே. எதுக்க ஹோட்டலுக்கு ஓடு? ஓடு செல்லையா. டாக்டர் செல்லையா, நீ தள்ளையா. ஐயா, காலா காலத்துல கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, கடமைய சரியா செய்வீங்க, இதெல்லாம் நீங்களா இப்படி வறுக்கிறீங்க? என் கண்ணா லக்ஷ்மி, எல்லாரும் என்ன தனிய விட்டு போயிட்டாங்களா பாத்தியாசல? இந்த உலகத்துல எனக்குன்னு வேற என்ன? வருத்தப்படாதீங்க ஐயா, நம்ம அம்மாவோட கோப ஆவேசம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். கூடிய சீக்கிரம் அம்மா நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துடுவாங்க. வணக்கம். யாரு செல்லையாவா? பாப்பா என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க, ஐயாவை பிரிஞ்சு அம்மாவும் குழந்தை கண்ணனும் இங்க வந்ததுக்கு அப்புறமும் அவரால குடிய நிறுத்த முடியலங்க. அவங்கள பிரிஞ்ச ஏக்கத்துல இப்ப அளவுக்கு மீறி குடிக்கிறாருங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. இந்த நிலைமை மாறணும்னா அம்மாவையும் குழந்தை கண்ணனையும் உடனடியே அனுப்பிச்சு வைக்கணுங்க. சரியா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். லக்ஷ்மி இங்க வந்ததே அவர் குடிக்காம நல்லவரா மாறணுங்கிற லட்சியத்தில் தானே. அதனால இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். நீயே உங்க அம்மா கிட்ட பேசி பாரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ இவ்வளவு நேரம் அப்பாவோட பேசிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். உங்க ஐயாவுக்கு மனைவி மேல் அன்பும் மகன் மேல் அதிகமான பாசமும் இருக்குங்கிறது உண்மையானா? அவர் அந்த பாழும் குடியேதான் நிறுத்தட்டுமே. உங்களெல்லாம் பிரிஞ்சு அவர் படுற வேதனைய பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம கண்ணனையாவது ஒரே ஒரு தடவை அனுப்பி வைங்கம்மா. முடியாது இல்லையா? முடியாது. எனக்கு மட்டும் அன்பும் பாசமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் திருக்கிறதுக்கு இதுதானே கடைசி ஆயுதம். இதையும் நான் நழுவ விட்டுட்டேன்னா அப்புறம் அவரை திருத்தவே முடியாது இல்லையா? ஏன் நிக்கிற? நான் சொல்லத அப்படியே போய் உங்க ஐயா கிட்ட சொல்லு. சரிம்மா. லட்சுமி, லட்சுமி சென்னை என்ன சொல்லிருச்சு? இங்க மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிறது உண்மையானா அவர் அந்த குடிய விரட்டுமே நான் சொன்னேன். உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையுமா சோதிக்க நினைச்ச உனக்கு பிடிக்காத அந்த குடிய நான் விட்டுட்டேன். உண்மைதா? புறப்பட்டு போலாம். கண்ணா,
பிறப்பும் அன்னை கடன் மற்றதெல்லாம் தந்தை கடன் பெற்றெடுத்தல் அன்னை கடன் மற்றதெல்லாம் தந்தை கடன் கற்றறிந்த அறிஞன் என்று கண்ணா கற்றறிந்த அறிஞன் என்று நல்ல பேரெடுத்தல் பிள்ளை கடன் பறந்து சென்று வல்லரசு நாடு கண்டு வானத்தில் பறந்து சென்று வல்லரசு நாடு கண்டு வருவாயூட்டனை போல் என்றும் வாழ்வில் நீ உயர்ந்து கத்தறிந்த அறிஞன் என்று நல்ல பேரெடுத்த பிள்ளை கடன் வழி நடப்பாள் தாய் சொல்லி கேட்பாள் தந்தை வழி நடப்பாள் தாய் சொல்லி கேட்பாள் தாய் தந்தை தவறு செய்தாள் அதை நீ தங்கமே மாற்றிடு தாய் தந்தை தவறு செய்தாள் அதை நீ தங்கமே மாற்றிடு தந்தைக்கு ஒரு பிறவி தாயாருக்கு இரு பிறவி தந்தைக்கு ஒரு பிறவி தாயாருக்கு இரு பிறவி அப்பா வந்தாரு பாத்தியா அப்பாவா என்னமா சொல்ற அப்படின்னா நான் இவ்வளவு நேரம் பார்த்தா சிறு கலை தானா கண்ணா உங்க அப்பா வர மாட்டாருடா அவரது கூட விட மாட்டாருடா கதை சொல்றிய நாளைக்கு ஒரு கதை சொல்றேன் இப்ப நான் கதை சொல்றேன் இப்ப தாத்தா டிஃபன் எனக்கு டிஃபன் வேண்டாமா நீ ஒரு கதை சொல்லனா நான் உனக்கு ஒரு கதை சொல்லுமா எனக்கு ஒண்ணு கதை வேண்டாண்டா இல்லம்மா இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாளா அப்போ ஒரு காக்கா வந்து பாட்டி ஏமாந்த சமயத்துல ஒரு வடை எடுத்துக்கிட்டு போய் மரத்துல உட்காந்துக்கிச்சான் அப்போ ஒரு நரி வந்து காக்கா பார்த்து பாடு சொல்லிச்சா காக்கா பாடிச்சு பட கீழே விழுந்தது நரி அதை தூக்கிக்கிட்டு ஓடிச்சான் இவ்வளவுதானே கதை முடிஞ்சு போச்சு நீ போய் டிஃபன் சாப்பிடு இல்லம்மா இது வேற கதைம்மா கேளே அப்புறமா நரி வந்து காக்கானே காக்கானே நீ எவ்வளவு அழகா இருக்க உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான் காக்கா மூக்குல இருந்த வடை எடுத்து கால்ல வச்சுக்கிட்டு காடு கத்துச்சான் ஒரே நரி என்னடா இது மந்திரம் பிடிச்ச காக்காவா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிச்சா காக்கா வடை எடுத்து மூக்குல வச்சுட்டு மரத்துல தை தைல டான்ஸ் ஆடிச்சா ஆட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீ பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுன்னு நரி சொல்லிச்சா அப்ப காக்கா நீ முதல்ல பாடிச்சுன்னு பாடினேன் ஆட சொன்னேன் ஆடினேன் எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் இந்த வடையை தின்னுட்டு அரேவன் நம்ம வழிமையை எங்க கொண்டு போறாங்க என்ன அமெரிக்காவுக்கு அடிச்சுட்டு போறாங்க
ஆபரேஷன் தேவைதாயா? இதெல்லாம் அங்க ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அரே முசாரு, ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ ஒண்ணும் கவலைப்படாது. அரே பாய், நம்ம மைதான நல்லா ஆயிரும். ஆயிடுயா, நல்ல ஆயிரத்துக்கு தான் இங்க வந்திருக்கிற. என்ன சார் ஒரே கசப்பா இருக்கு? அதே அம்மா, நீ நீலகண்டம் இல்ல? ஆமா. அம்மா, உனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றது மாதிரி ஒண்ணும் இல்லையே? அது வந்து நான் வந்துட்டேன் சார். வந்துட்டு இல்ல, எதையாவது ஒண்ணா இருக்கிறேன் சார். சார், நீங்க ஆபரேஷன்ல பெரிய ஆளுங்க நாலு பேர் பேசிட்டாங்க சார். நாலு பேர் பேசிட்டாங்க? நான் ஆபரேஷனை பத்தி அகராதி எழுதி கேட்கறேன். அப்ப அகராதி டாக்டர்? அது எப்படி சார், அஞ்சு நிமிஷத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணீங்களா? நகை சுத்தி, நகை சுத்தி என்ன, தலைய சுத்தி கூட ஆபரேஷன் பண்ணாங்க. பண்ணட்டுமா? வேண்டாங்க, வேண்டாங்க சார். அன்னைக்கு பூக்கடையை திறந்து வச்சு ரொம்ப பிரமாதமா நீங்க பேசுனீங்க. பூக்கடை என்ன, நாலஞ்சு நாளைக்கு முன்னால பொட்டுக்கடை, அதாவது மாட்டு தீவன கடையை திறந்து வச்சு மணிக்கணக்கில் பேசணும். அப்படி என்ன பேசுனீங்க? மாடும் மனிதனும் ஒண்ணு. எப்படி? மாட்டுக்கு கோபம் வந்தாலும் உதைக்கும், மனுஷனுக்கு கோபம் வந்தாலும் உதைப்பா. மாட்டுக்கு கோபம் வந்தா முட்டும், மனுஷனுக்கு கோபம் வந்தா திட்டுவான். இந்த மாதிரி தத்துவம் யாருமே சொன்னது இல்லை சார். உட்கார்ந்து பேசும். நீங்க உட்காருங்க. ஏ சார், மாட்டை பத்தி பேசுற உங்ககிட்ட கேட்டா தான் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாடெல்லாம் அம்மா அம்மான்னு கத்துது, அமெரிக்காவில் இருக்கிற மாடு எப்படி கத்தும்? மதர் மதர்னு கத்தம். இங்க இருக்கிற மாடு பால் கறக்கும், அங்க இருக்கிற மாடு மில்க் கறக்கும். நான் அங்கேயும் பால் தான் கறக்கணும்னு நினைச்சேன். வயிற்று வலி நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, உங்களுக்கு வயிற்று வலியா? கேளப்பா, நான் சொல்றத நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. சரி, போன மாசம் 15ஆம் தேதி வேறந்தாங்கல் விவசாயி டாக்டர் வீராசாமி தலைமையில டாக்டர்கள் மகாநாடு, அதுல நான் பேசினேன். என்ன சார் இது அநியாயம்? அவர் விவசாயத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு, அவரை கொண்டு போய் எம்பிபிஎஸ்கள் மகாநாட்டுக்கு தலைமை போட்டா எப்படி? ரெண்டையும் கம்பேர் பண்ணி அடிச்சேன். எப்படி? உயிரும் பயிரும் ஒண்ணு. அநியாயத்தை அநியாயமா இது? பயிரை விவசாயி காப்பாத்துறான், உயிரை டாக்டர்கள் காப்பாத்துறாங்க. அதை விட ரெண்டு பாயிண்ட் அடிச்சேன் பாரு, அதுலதான் எல்லா பயனும் அசந்தான். அது என்ன பாயிண்ட் சார்? இது தைரிய பார்த்து சொல்றேன் பாரு. கிடைக்கல. இது என் டைரி இல்ல, என் டைரி வீராசாமி கிட்ட மாட்டிக்கிட்டது. அப்ப வீராசாமி டைரி அது? அப்படிதான் இருக்கணும். என்ன ஐயா ரெட்டு பூச்சி மருந்து எல்லாம் எழுதி இருக்குதே? நீங்க
அப்பா வாசல் வருது. ஆமா எப்படி பேசிட்டு குளோரோஃபார்ம் டாக்டர் கொடுத்துட்டு அவன் தம்பிச்சுதான் போறது? அப்படித்தான் இருக்கும். சரி வாசல போய் குடிப்போம். உங்களுக்கு எங்க கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு? சரியா ஐயா, ஒரு பெரிய பணக்காரர் மனைவிய நான் ஆபரேஷன்ல காப்பாற்ற தவறிட்டேன்னு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. சரியா ஐயா, சாவுல இருந்து எத்தனையோ உயிரை காப்பாற்ற உங்களுக்கா சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய அந்தஸ்து அனுபவம் அத்தனையும் சர்வசாதாரணமா நினைச்சு உங்களை கோர்ட்டுக்கு இருக்கிறாங்க ஐயா. எனக்கு ஒண்ணுமே அப்படி இருக்க டாக்டர் ரோகன் ஆபரேஷனுக்கு முன்னும் பின்னும் பேசிய பேச்சுகளில் முரண்பாடு இருக்கிறது. எனவே மீனா இறந்ததற்கு டாக்டர் ரோகன் குறித்துவிட்டு கவனப்பெயராக ஆபரேஷன் செய்ததுதான் காரணம் என்று நான் கூறுகிறேன். மீனாவுக்கு ஆபரேஷன் நடந்த போது டாக்டர் ரோகனுடன் தாங்களும் இருந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமா. மீனா இறந்தது டாக்டரின் கவனக்குறைவால் தான் ஏற்பட்டது என்று தாங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, ஆபரேஷன் செய்யும் போது நோயாளி இறந்து போறது சகஜம். இதை டாக்டர் மேல குற்றம் சொல்றது தவறு. கிராஸ் எக்ஸாமினேஷன். மீனாவின் ஆபரேஷன் பொழுது டாக்டர் மோகன் குடித்திருக்கவில்லை என்று உங்களால் எப்படி உறுதியாக கூற முடியாது? இப்படி மிரட்டி கேட்டா எப்படி பதில் சொல்றது? அப்புறம் என்ன சொல்ல வந்தோங்கிறதே நான் மறந்துடுவேன். கேட்ட கேள்விக்கு பதில். அதான் மறந்துட்டேனே. ஓ, அதை சொல்றீங்களா? டாக்டர் குடிக்கலான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். டாக்டர் மோகன் குடித்துவிட்டு ஆபரேஷன் செய்ததால்தான் மீனா இறந்தார்கள் என்று நீங்களும் தலைமை கம்பவுண்டர் ராமச்சந்திரன் நாம் பேசிக் கொண்டதாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருந்தாலும் தம் குடும்பத்தில் ஒருவர் என்று சொல்லும் அளவுக்கு டாக்டர் மோகன் தங்களிடம் அன்பும் உரிமையும் பாராட்டி வந்தார். அது உண்மைதானே? சத்தியமா அப்படிதான். மீனாவுக்கு ஆபரேஷன் செய்ய புறப்படும் போது டாக்டர் மோகன் குடித்திருந்தாரா? நான் வீட்டுல தான் இருந்தேன். எனக்கு தெரியாம அவர் குடிக்கவே முடியாதுங்க. நிச்சயமா இன்னைக்கு அவர் குடிக்கவே இல்லைங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன். மீனாவின் ஆபரேஷனுக்காக டாக்டர் புறப்படும் சமயத்தில் அவருடைய வீட்டில் ஜாலியா இருந்தார்கள். டாக்டர் ஐயா, லட்சுமி அம்மா, நான், குழந்தை கண்ணா எல்லாரும் இருந்தாங்க. டாக்டருடைய குடிப்பழக்கத்தை பற்றி அவருடைய மனைவி எப்போதாவது ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்களா? பல முறை எடுத்து சொன்னாங்களே, அவரு கேட்டாரானுங்கள. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்ய டாக்டர் புறப்படும் பொழுது இதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? பெரிய வாக்குவாதமே பண்ணிட்டாங்க போங்க. அதாவது குடித்து விட்டு ஆபரேஷனுக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படித்தானே? ஆமாங்க. This is a crystal clear point, Your Honor, and just go on record. That's all. என்னங்க, நான் முன்னாடியே சொன்னீங்க நிச்சயமா அவர் குடிச்சீங்க ஐயா. என்னங்க, டாக்டர் மோகன், நீங்கள் பெரிய சர்ஜனாக இருந்தும் குடித்துவிட்டு ஆபரேஷன் செய்ததுதான் மீனா இறந்ததற்கு காரணம். இல்ல, பேஷண்ட் மீனா இறந்து போறதுக்கு காரணம் என்னுடைய கவனக்குறைவால் அல்ல, நோயின் தன்மையினாலதான். டாக்டர் மோகன், நீங்கள் சிறந்த சர்ஜன்களில் ஒருவர். ஆபரேஷனுக்கு முன்பே நோயின் தன்மையை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் ஆபரேஷனுக்கு பிறகு நோயின் தன்மையை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்கிறீர்கள். நீங்கள் குடித்துவிட்டு ஆபரேஷன் செய்ததால் தான் பேஷண்ட் மீனா வயிற்றுக்குள் தவறுதலாக ஊசியை வைத்து தைத்திருக்கிறீர்கள். யுவரான டாக்டர் மோகன் சமுதாயத்தில் மிக பொறுப்புள்ள ஒரு டாக்டர், சிறந்த சர்ஜன். அவருடைய தொழில் முறையில் வேண்டுமென்றே அவரை களங்கப்படுத்துவதற்காகவே இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நிரபராதம். மீனாவுக்கு ஆபரேஷன் செய்த போது டாக்டர் மோகன் குடித்துவிட்டுத்தான் ஆபரேஷன் செய்தார் என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களோ சாட்சியங்களோ இல்லை. ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளில் ஒன்று மீனாவின் வயிற்றுக்குள் வைத்து தைக்கப்பட்டதால் மட்டுமே அவர் இறந்திருக்க முடியாது. ஆகவே இந்த வழக்கு சம்பந்தமாக மெடிக்கல் கவுன்சிலின் ஆலோசனையை மனதில் கொண்டு டாக்டர் மோகன் மேல் தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும்படி கணம் கோத்தார் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். திருமதி லட்சுமியின் வாக்குமூலத்திலிருந்து டாக்டர் மோகன் குடிப்பழக்கம் உள்ளவர் என்பதும் டாக்டர் விட்டு வேலைக்காரர் செல்லையாவின் ஸ்டேட்மெண்டில் இருந்து குறிப்பிட்ட ஆபரேஷன் தினத்தன்று டாக்டர் மோகன் குடித்துவிட்டுத்தான் ஆபரேஷன் செய்ய சென்றார் என்பதும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்து குடிமயக்கத்திலிருந்த டாக்டர் ஆபரேஷன் செய்த காரணத்தினால் மீனாவின் வயிற்றுநாள் ஊசி வைத்து தைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மிக மிக தெளிவாக தெரிகிறது. இவராக இந்த நீதிமன்றத்தை அலங்கரிப்பது உலக பொதுமுறை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்த யார் மாட்டும் சேர்ந்து செய்வத்தையே முறை. இந்த வழக்கில் டாக்டர் மோகனுக்கு அளிக்கப்படும் தண்டனை
அவரை போன்று பெரும் பதவியில் இருக்கும் பெரிய மனிதர்கள் தவறு ஏதும் செய்யாமல் பொறுப்போடும் நேர்மை உணர்வோடும் தங்கள் கடமையை சரிவர செய்ய ஒரு வழிவகுக்கும். எனவே இந்த வழக்கில் தெய்வதாட்சிணியம் ஏதும் காட்டாமல் டாக்டர் மோகனுக்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு இந்த கணம் கோட்டரவுகளை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் செயல்படும். நீமா அப்பா மறந்துட்ட சொல்லுடக்கண்ணா, நீ கூடவா அப்பா இப்படி தனிமையில போட்டு பழி வாங்கணும்னு நினைச்சே? அப்பா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு அடிக்கடி சொல்லுவியே, எங்க ஒரே ஒரு தடவை சொல்லுடா. தாவி அன்போட முத்தம் கொடுப்பியே, எங்க ஒரே ஒரு முத்தம் கொடுறா? ஏண்டா டே கண்ணா, நீ என்னடா சொல்ற? கண்ணா, அப்பாவை அப்படிலாம் சொல்லாதடா. உன்னை காணாம அப்பா துடிச்சு போயிட்டாரு, சரியா சாப்பிடுறது கூட இல்ல. இனிமே நீங்க அப்பாவோட தான் இருக்கணும், தெரியுதா கண்ணா? எங்க அப்பா எப்ப குடிய நிறுத்துறாரோ அப்பதான் நான் இங்க இருப்பேன். எங்க அம்மா இங்க வந்தாத்தான் இங்க வருவேன். சொல்றத கேளுடா கண்ணா. அவன் என்ன செய்வான் சரியா? கிளிப்புள்ள மாதிரி. இதெல்லாம் அவனுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. கண்ணா, உன் அப்பா குடிக்க கூடாது, அவ்வளவுதான் உனக்கு வேணும். குடிக்க மாட்டேன்டா, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இப்பவே உன் அம்மாவுக்கு லெட்டர் எழுதி தரேன். உன்னையும் கண்ணனையும் பிரிஞ்சு இனியும் என்னால வாழ முடியாது. எனக்கு கடவுள் கொடுத்த சித்திரவதை போதும். என் தவறையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நாளையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன், இது சத்தியம். கண்ணனையும் உன்னையும் நாளையே எதிர்பார்க்கிறேன். இது அம்மா தப்பு. இப்பதான் எங்க அப்பா அம்மாவும் நானும் நாளைக்கு வர்றோம். தொழிலுக்கு பங்க விளைவிச்சு இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அமைதிய கருத்து இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய லட்சுமி என் கண்ணன் என்னை விட்டு பிரிய காலமா இருந்த இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். நான் தொட மாட்டேன். நான் தொட மாட்டேன். முடியாது லட்சுமி, முடியாது.
உங்களை எல்லாம் பிரிஞ்சு என்னால தனியே இருக்க முடியாது. உங்களை விட இந்த குடி எனக்கு முக்கியமில்லை. நாளையில இருந்து நான் குடிக்கிறதில்லன்னு சத்தியம் செஞ்சு நம்ம கண்ணனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா ஒரே ஒரு முறை கடைசியா இதை நான் குடிச்சுக்கிறேன். என்ன நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன் பாரு, குடிக்க மாட்டேன். இது என் கண்ண மேல சத்தியம், இது என் கண்ண மேல சத்தியம். அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணா, நான் திரும்பிட்டேன். நீ சொல்றதடா கேட்கிறேன், நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்டா. This is the last peg in my life. ஐயா, நம்ம கண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கே ஆபத்தான நிலையில தூக்கிட்டு வந்திருக்காங்க ஐயா. என்ன கேட்காம கடைசியா குடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப நம்ம என்னையா செய்ய போறோம்? கண்ணனுக்கு நான் தான் ஆபரேஷன் செய்வேன். I will save my son. ஏன் பேசாம இருக்கீங்க? அவர் குடிச்சிருக்க சுயநினைவோட நிச்சயமா அவரால் இந்த ஆபரேஷன் செய்ய முடியாது. நீங்க பயப்படாம இருங்கம்மா, அவருடைய திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆபரேஷன் நடக்கும்போது நானும் கூடவே தான் இருக்க போறேன். மிஸ்டர் மோகன், நீங்க உடனே பிறப்பு உங்க கிளினிக்கு வாங்க, நான் போய் ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறேன். இந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா பால் கொடு விட்டாங்க, இந்த கண்ணனுக்கு இது அப்பாவோட பிரசன்டேஷன். சொல்லுங்க மாமா,
கண்ணு எவ்வளவு தைரியம் சொன்ன, நான் படிச்சுக்கிட்டான், ஆனா அவன் செத்து போயிட்டானே. ஏன் மாமா கண்ணு சாவாச்சிங்க சொல்லுங்க மாமா. ஒரு டாக்டருடைய Thank you.
தீர்ப்பு வழங்கப்படும். நீதிபதி அவர்களே, தீர்ப்பை நிறுத்துங்கள். நீங்க யாருமா? உங்களுக்கு இந்த வழக்கத்தில் என்ன சம்பந்தம்? என் பெயர் ரந்தி. நான் டாக்டர் மோகனின் நர்சிங் ஹோமில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக வேலை பார்த்து வந்தேன். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மீனாவின் ஆபரேஷனை செய்ததே நான் தான். டாக்டர் மோகன் ஒரு நிரபராதி. கோட்டார் அவர்களே, டாக்டர் வசந்தி சொல்வது அத்தனையும் கை. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்தது நான் தான். இந்த வழக்கு முடிந்த நிலையில் தீர்ப்பு சொல்லப்படும் இந்த நேரத்தில் திடீர் என்ற வழக்கிற்கு சம்பந்தமில்லாத ஒருவர் தானே ஆஜராவதையும் சாட்சி சொல்வதையும் நான் ஆட்சேபிக்கிறேன். நாட்டின் நீதி நிலைமையை காப்பாற்றும் பொருட்டு கிரிமினல் வழக்குகளில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அரசாங்கத்திற்கும் கோட்டாருக்கும் தொடர்ந்து உதவி செய்யலாம். மீனாவின் ஆபரேஷனை டாக்டர் வசந்தியே செய்ததாக வழக்கிற்கு ஒப்புக்கொண்டாலும் நாட்டின் தலை சிறந்த டாக்டர்கள் ஒருவரான டாக்டர் மோகன்தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு தன் மனைவியை எனது கட்சிக்காரர் அவரிடம் அழைத்துச் சென்றிருக்கிறார். அப்படி இருக்கையில் தானே ஆபரேஷன் செய்வதாக ஒப்புக்கொண்ட பிறகு அப்படி செய்யாமல் வேறொரு டாக்டரை கொண்டு அந்த ஆபரேஷனை செய்ய அனுமதித்ததும் ஒருவர் கட்டுப்படுத்தவும் கூடாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. மீனாவின் ஆபரேஷன் தினத்தன்று பெரிய டாக்டருடைய கைவிரலில் செப்டிக் வூண்ட் இருந்ததாலும், உடனடியாக ஆபரேஷன் செய்யப்பட வேண்டிய நிலையில் பேஷண்ட் இருந்ததாலும், எங்களுடைய தலைமை டாக்டரான மோகனின் மேற்பார்வையிலும் ஆலோசனையின் பேரிலும் நான் தான் இந்த ஆபரேஷனையே. நீங்க தான் இந்த குறிப்பிட்ட ஆபரேஷனை செய்தீர்கள் என்பதற்கு போதுமான ஆதாரம் இருக்கு. எங்கள் ஆஸ்பத்திரி ரெஜிஸ்டரில் நான் இந்த வழக்கில் இருக்கும் மீனாவின் ஆபரேஷனை செய்த நேரமும் காலமும் என்னுடைய கையொப்பமும் குறிக்கப்பட்டுள்ளதை கணம் கோட்டார் அவர்களின் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். மெடிக்கல் கவுன்சிலின் ஆலோசனையின்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படியும் ஆபரேஷன் ரிஜிஸ்டரில் இருந்தும் டாக்டர் வசந்திதான் இந்த வழக்கில் குறிப்பிடப்படும் மீனாவுக்கு ஆபரேஷன் செய்தார்கள் என்று முடிவெடுத்து டாக்டரின் கவனக்குறைவாலேயே பேஷண்ட் வயிற்றினுள் ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் கருவி ஒன்றை வைத்து தைத்து அதன் விளைவாக பேஷண்ட் இறந்தார்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிவதால் கோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கான்டக்டின்படி இந்த குற்றத்தை செய்த டாக்டர் வசந்தியின் எம்பிபிஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கோர்ட் இந்த நிமிடத்திலிருந்து பறிமுதல் செய்துவிட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட டாக்டர் மோகன் அவர்களை நிரபராதி என்று முடிவெடுத்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு விஞ்ஞானி, ஒரு மதவாதி, ஒரு அரசியல் தலைவர், இப்படி அவங்களை பின்பற்றக்கூடியவர்களை கொண்ட ஒரு சமூகத்தில் உள்ளவங்க மக்களின் வழிகாட்டிகள், உலகில் சிருஷ்டிகள் குறிச்சாங்கன்னா தவறுகின்றாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் கெடுதல் இல்லம்மா, இந்த நாட்டுக்கே பெரிய கெடுதல். அப்படிப்பட்ட சமூக விரோதிகளை காப்பாத்துறதை விட தண்டிக்கிறதாமா முக்கியம்? அத்தான நீ உன்னுடைய கணவரா மாத்திரம்தான் பாக்குற. நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறைதான் இப்படிப்பட்ட மாமேதைகள் நம்ம நாட்டில் அவதரிக்கிறாங்க. அவங்க கிட்ட சில குறைபாடுகள் இருக்குங்கிறதுக்காக அவங்கள தண்டிச்சுட்டேன்னா அதுவும் இந்த நாட்டுக்கு பெரிய கெடுதல். படக்கூடிய ஒரு மா மேதைய காப்பாத்திட்டேன், திரட்டிட்டேன். லட்சுமி, வசதிக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை. ஐ திங்க் இட் இஸ் டெலிவரி டைம் ஃபார் ஹர். She is very big. That's all. Actually, Vasanthi ki suga prasav agadha kashto. Operation senjiraal kolandai edukkanum. Nee avalukku operation seiyiradhukku munnadi indha maangalaiya avan kaiyila kettuka. Enna porakka pora kolandaiki thagappa yaarinu theriyum illaya? Kettuka. Lakshmi, nee enna solra? Kettuka. Heetai kettuka. Sigiri kettuka. சிஸ்டர் நிக்கமோ நிலைக்கு அப்படியே இப்ப நீங்க குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ய போலியே, உங்க வாய விடுக்க. லட்சுமி, என்னைக்கு என் கண்ணை என்னை விட்டு போனானோ அன்னைக்கே நான் திரும்பிட்டேன்.